Hi viewers, welcome back to Amazing Day by World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 2 ரோல் பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான லஞ்ச் பேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க நான் பிகினர்ஸுக்காக இந்த கூடை போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சுத்தமாகவே கூடை போட தெரியல அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கூடை போட்டுற முடியும். அதுக்கான கான்ஃபிடென்ட் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னுமே நிறைய சகோதரிகளுக்கு கார்னர் திருப்புறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நான் கார்னர் திருப்புறதையும் இந்த கூடையோட பேஸ் போடுறதையும் ரொம்ப எளிமையான புது மாதிரியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இந்த பேஸில் வந்து விஷேப் வராமல் எப்படி கார்னர் திருப்புறது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கைப்படி பார்த்தீங்க அப்படின்னா 50-50 பேட்டர்னில் போட்டிருக்கேன். இந்த கூட போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒயர்களை யூஸ் பண்ணியே இந்த கைப்பிடி போட்டிருக்கிறேன். அதுவும் எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். இப்போ இதோடைய நீள அகலத்தை பார்க்கலாம். இதனுடைய நீளம் வந்து 10 inches இருக்குது, அகலம் வந்து 5 inches இருக்குது. பாருங்கள் பேஸ் நல்லா அகலமாக கிடச்சிருக்கு. ஹைட் வந்து 8 inches இருக்குது. 2 ரோலுக்கு நமக்கு நல்ல பெரிய சைஸ் கூடியாவே கிடைச்சிருக்கு. ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வாங்க இதுக்கு வந்து ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஒயர்களை கட் பண்ணிவிட்டு 2x2 பேட்டர்னில் கூடை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் 2 கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். பர்பிள் கலர்லேயும் க்ரீம் கலர்லேயும் ஒயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய பிளாஸ்டிக் ஒயரை பொறுத்து நீங்கள் வந்து ஒயருடைய லென்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுன்னா அதிகப்படுத்திக்கலாம். என்னுடைய பிளாஸ்டிக் ஒயர் வந்து கொஞ்சம் திக்கான ஒயர் தான், அதனால இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்களுடைய பிளாஸ்டிக் ஒயர் கொஞ்சம் லேசான ஒயராக இருந்தால் ஒயருடைய லென்த் அதிகமாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஒயர் வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர், அதனால வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் வரும். அப்போ தான் வந்து கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால எப்போதுமே நான் இந்த ஒயர்களை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ஒயர்களை வந்து கட் பண்ணிக்கலாம். ஒயருடைய லென்த் வந்து 8 அடி நான் எடுத்திருக்கேன். பர்பிள் கலரில் 24 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். க்ரீம் கலரில் 24 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து நாட் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோக்களில் நாட் போடுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க பிகினர்ஸாக இருக்கிறதுனால நாட் எப்படி போடுறதுங்கிறதையும் கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். 2 ஒயராக எடுத்து தான் நாட் போடணும். ஃபஸ்ட்டு க்ரீம் கலர் ஒயரில் 2 ஒயரை எடுத்துக்கலாம். இந்த 2 ஒயர்லேயும் ஒயர்கள் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபோல்டு பண்ணி தான் வச்சுருக்கோம், ஆனாலும் செக் பண்ணிவிட்டு நாட் போடுங்க. இப்போ 2 ஒயரையும் ஈக்குவலாக மடிச்சுட்டு வலது கையில் ஒரு ஒயரையும் இடது கையில் ஒரு ஒயரையும் வச்சுக்கோங்க. இப்போ வலது கையில் இருக்கிற ஒயரை வந்து இடது கையில் இருக்கிற ஒயர் மேலே இந்த மாதிரி போட்டுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் நேராகவும் ஒரு ஒயர் திரும்பியும் இருக்கும். திரும்பி இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற ஒயரில் திரும்பின ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க. இப்போ நாட் இழுத்து நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம பேசிக் நாட் போட்டாச்சு. இந்த நாட்டில் இருக்கிற 4 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா கொஞ்சமாக லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒயரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். இதே மாதிரி எல்லா ஒயர்களையும் நாட் போட்டுக்கோங்க. 2 ஒயராக எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா நாட்ஸும் போட்ட பின்னாடி நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் எல்லா நாட்ஸும் போட்டுட்டேன். க்ரீம் கலரில் 12 நாட்ஸும் பர்பிள் கலரில் 12 நாட்ஸும் கிடச்சிருச்சு. இது வந்து 2x2 பேட்டர்ன் டைமண்ட் டிசைன் போடுறோம் இல்லையா, அதனால நம்ம 2x2 பேட்டர்னில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2x2 பேட்டர்ன் அப்படின்னா நமக்கு வந்து வர டைமண்ட் டிசைனில் எல்லா பக்கமுமே 2 நாட்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து 2x2 பேட்டர்ன். இப்போ 2 நாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கோங்க.
ரெண்டுமே சேம் கலர் நாட் தான் நம்ம எடுத்துக்கணும். பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு எக்ஸேப் கிடைக்குது, கீழே வந்து ஒரு எக்ஸேப் கிடைக்குது. இந்த ரெண்டு எக்ஸேப்லையும் நம்ம நாட் போட்டுடணும். ஃபஸ்ட்டு வந்து இடது பக்கம் இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வலது பக்கம் இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுற்றிடுங்க. சுற்றிட்டு இடது பக்கம் இருக்கிற திருமண ஒயரை மேல் பக்கமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறமா வலது பக்கம் இருக்கிற திருமண ஒயரை லூப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த நாட்டை வந்து நெருக்கமாக இழுத்து டைட் பண்ணிடுங்க. நம்ம இந்த நாட்ஸுக்கும் இடையில் நமக்கு நாட்ஸ் வரணும், அதனால இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிடுங்க. அதே போல் இதை திருப்பி வச்சுட்டு கீழேயும் ஒரு எக்ஸேப் நமக்கு கிடைக்கும், அந்த எக்ஸேப்லேயும் இதே மாதிரி நாட் போட்டுருங்க. இதே மாதிரி எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பர்பிள் கலர்லேயும் இன்னொரு டைமண்ட் வந்து போட்டு காட்டுறேன். சேம் இதே மெத்தட் தான். இதே மாதிரி குட்டி குட்டி டைமண்ட்ஸாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைனாக ஜாயின் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி டைமண்ட்ஸாக நீங்கள் வந்து போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்க, நான் குட்டி குட்டியாக டைமண்ட்ஸ் போட்டு வச்சுட்டேன். 2x2 பேட்டர்னில் டைமண்ட்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். கிரீம் கலர் ஒயரில் மட்டும் ஒரு டைமண்ட் போட வேண்டாம், சிங்கிள் நாட்ஸாக செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படிங்கிறத வந்து பேஸ் போடும்போது நான் சொல்கிறேன். பர்பிள் கலரில் 6 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு, க்ரீம் கலரில் 5 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ரெண்டு நாட்ஸ் வந்து செப்பரேட்டாக நான் வச்சுருக்கேன். இனி வந்து நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கலாம். பேஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கிற டைமண்ட் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ பர்பிள் அதிகமாக இருக்குது, ஸோ பர்பிள் டைமண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அடுத்து க்ரீம் கலர் டைமண்ட் எடுத்துகிட்டு பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸேப் கிடைக்குது. பர்பிள் கலர் ஒயரும் க்ரீம் கலர் ஒயரும் எக்ஸேப்பில் மீட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். ரெண்டு இடத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸேப் கிடைக்கும், கரெக்டாக வச்சு நாட் போடணும். ஃபஸ்ட்டு வந்து பர்பிள் கலர் ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா க்ரீம் கலர் ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போட்டுக்கலாம். நம்ம இந்த டைமண்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், ஆனால் இது வந்து மிக்ஸ்டு கலரில் நமக்கு நாட் கிடைக்கும். இந்த நாட்டை வந்து நெருக்கமாக தள்ளி விட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழேயும் திருப்பி வச்சு கீழேயும் இதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. கீழே போடும்போது ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் கலர் ஒயர் தான் ஃபோல்டு பண்ணும், அதுக்கப்புறமா பர்பிள் கலர் ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது வந்து ஈஸியாக இருந்ததா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். இனி இதே போல் அடுத்தடுத்த டைமண்ட்ஸை ஜாயின் பண்ணிட்டு வரலாம். அடுத்து வந்து பர்பிள் கலரை ஜாயின் பண்ணிக்கலாம். இனி பர்பிள் கலர் டைமண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுட்டு மேலையும் கீழேயும் நமக்கு மிக்ஸ்டு கலரில் எக்ஸேப் கிடைக்கும். இந்த எக்ஸேப்பில் நாட் போட்டுடலாம். நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல ஜாயின்ட் ஆகணும் அப்படிங்கிறது, அது உங்களுக்கே புரியும். அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிடலாம். மிஸ்டேக்காக இருந்தது அப்படின்னா நேராக நமக்கு கிடைக்காது. நம்ம ஜாயின் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா கோணையாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா டைமண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 6 பர்பிள் கலர் டைமண்ட்ஸையும் 5 க்ரீம் கலர் டைமண்ட்ஸையும் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிடலாம். நான் வந்து எல்லா டைமண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லா டைமண்ட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 11 டைமண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இனி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் நாட் இருக்குது பாருங்கள், அதை வந்து ரெண்டு சைட்லேயும் ஒரு ஒரு நாட் வீதம் ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு வந்து இந்த டைமண்ட் டிசைன் பேட்டர்ன் மேலே போடும்போது ஈக்குவலாக வரணும், எந்த இடத்துலையும் நமக்கு இந்த டைமண்ட் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகவே கூடாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு நாட் ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஒரு நாட் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் மேலேயும் நமக்கு ஈக்குவலான டைமண்ட் டிசைன் கிடைக்கும். இதே பேட்டர்னில் 2x2 பேட்டர்னில் நமக்கு டைமண்ட் டிசைன் கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி சிங்கிள் நாட்டை ரெண்டு சைட்லேயும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ ரெண்டு சைட்லேயும் ஒரு ஒரு நாட் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி அதையும் பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டூ ஷேப் கிடைக்கும், மேலையும் கீழேயும் இன்டூ ஷேப் கிடைக்கும்.
அந்த இன்டூ ஷேப்பில் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். மொத்தம் வந்து 24 நாட்ஸ் இருந்தது இல்லையா, 24 நாட்ஸையும் இந்த சென்ட்ரல் லைனில் நான் ஜாயின் பண்ணியாச்சு. சிங்கிள் சிங்கிள் நாட்ஸாக ஜாயின் பண்ணுறதை விட இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இனி அடுத்து எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான் எக்ஸ் ஷேப்பில் எல்லாம் நாட் போட்டு வரணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நமக்கு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. அந்த எக்ஸ் ஷேப்பில் எல்லாம் நாட் போட வேண்டியதுதான். சேம் நம்ம ரெண்டு நாட்ஸை எப்படி ஜாயின் பண்ணுறப்ப போட்டோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும், அடுத்து ரைட் சைடு ஒயரை அதுக்கு மேலே சுற்றிடணும், அதுக்கப்புறமா நாட் போடணும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நாட் போட்டு வந்துடுங்க. எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலேயும் கீழேயும் நாட்ஸ் போட்டு வரணும். இதே மாதிரி எக்ஸ் ஷேப்பில் மேலேயும் கீழேயும் நாட்ஸ் போட்டு வாங்க. நான் வந்து நாட் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த பேஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதுலேயும் வி ஷேப்பில் வந்திருக்கு, ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்திருக்கு. இதுதான் வந்து சென்ட்ரு நாட்டு. இந்த சென்ட்ரு நாட்டில் இருந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேலேயும் 8 லைன்ஸ் கிடைக்குது, கீழேயும் 8 லைன்ஸ் கிடைக்குது. மொத்தம் வந்து இந்த பேஸ்க்கு வந்து 15 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இனி கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். கார்னர் வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வர்றனால நிறைய பேருக்கு டர்ன் பண்ணுறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதுக்காக ஈஸி மெத்தட் சொல்கிறேன். இப்போ இந்த சென்ட்ரு நாட்லேருந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 7 நாட்ஸ் வந்து நம்ம லைனாக பிரித்து விட்டுணும். 7 லைன்ஸ் இந்த இடத்துல வி ஷேப்பில் வருது பாருங்கள். இந்த இடத்த நம்ம பிரித்து விட்டுணும். பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பேஸ் வந்து நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடச்சிடும். ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும்போது நமக்கு மேலே போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த சென்ட்ரு நாட்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 7 நாட்ஸ் வரையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் இருக்கிற நாட்டை வந்து விட்டுருங்க. இந்த 8th நாட்டை விட்டுட்டு 7 நாட்ஸ் வரையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு பிரித்து விட்டுருங்க. இதே மாதிரி ரெண்டு சைடும் பிரித்து விட்டுருங்க. நம்ம வந்து இவ்வளோ தூரம் நாட் போட்டுட்டு பிரித்து விடுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் வந்து இது ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம்தான் வரும். இந்த இடத்த மட்டும் பிரித்து விட்டுட்டீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சு அப்படின்னா போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிரிக்கிறது ரொம்ப ஈஸி தான். நாட்டை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணிட்டு இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சிடும். இந்த மாதிரி பாருங்க, நான் ரெண்டு சைடும் பிரித்து விட்டுட்டேன். ரெக்டாங்கிள் ஷேப் நமக்கு கிடைச்சிருக்கு. இனி வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா எக்ஸ் ஷேப் இருக்கிற இடத்துல எல்லாம் நாட் போட வேண்டியது தான். எல்லா இடத்துலையும் நமக்கு எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த கார்னரில் மட்டும் ஒரே ஒரு ஒயர் மட்டும் சிங்கிளாக இருக்கு, அதை விட்டுட்டு மீதம் இருக்கிற இடத்துல எல்லாம் நாட் போட்டு வர வேண்டியது தான். இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் வர்ற இடத்துல எல்லாம் சுற்றிலும் நாட் போட்டு வாங்க. நான் வந்து சுற்றிலும் நாட் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, சுற்றிலும் எக்ஸ் ஷேப்பில் வர இடத்துல நாட் போட்டுட்டேன். 4 கார்னரில் மட்டும் ஒரு ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்குது, அதில் வந்து நாட் போடல. மீதம் இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் வந்து நாட் போட்டுட்டேன். க்ராஸாக மீட் ஆகிற எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டுட்டேன். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்னர் டேர்ன் பண்ண போகிறோம். இந்த சிங்கிள் நாட் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் க்ரீம் கலரில் இன்னொரு நாட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுடலாம். அப்படி நாட் போடும்போது அந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் கிடைக்கும். 3 க்ரீம் கலர் நாட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி 4 கார்னர்லேயும் நாட் போட்டுருங்க, நமக்கு முக்கோண வடிவம் கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல மட்டும் நமக்கு 3 நாட்ஸ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி 3 நாட்ஸ் மட்டும் கிடைச்சா மட்டும்தான் மேலே வந்து எல்லா இடத்துலையும் 2x2 பேட்டர்ன் கரெக்டாக வரும். அதனால இந்த இடத்துல இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாட் மட்டும் திருப்பிட்டா அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. நமக்கு எல்லா இடத்துலையும் எக்ஸ் ஷேப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸ் ஷேப் இருக்கிற இடத்துலலாம் நம்ம போட்டு வர வேண்டியது தான். எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து லைனாக போட்டு வந்தாலும் சரி, க்ராஸாக போட்டு வந்தாலும் சரி, எனக்கு வந்து பொதுவாக லைனாக போட்டு வர்றதுக்கு போர் அடிக்கும். அதனால நான் க்ராஸாகவே ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன்.
எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸ் தான். எக் ஷேப்பில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நாட் போட்டு வந்துடுங்க. மொத்தம் வந்து 26 லைன்ஸ் வந்து நம்ம போட வேண்டியது இருக்கும். ஒயர் வந்து அதிகமாக கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே லென்த் கூட கிடைக்கும். நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடை இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 26 லைன் இதில் போட்டு முடிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒயரை எல்லாம் ஃபோல்டு பண்ணி இன்செர்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்லேயும் ரெண்டு ஒயர் இருக்குது. ரெண்டு ஒயரும் வி ஷேப்பில் கிடச்சிருக்கு. நம்ம இது மேலே வந்து கோபுர வடிவம் மாதிரியும் நம்ம உள்ள சொருகலாம். ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் நான் அந்த மாதிரி டைப்பில் சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு கையை கிழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இதை நார்மல் கூடையில் வர்ற மாதிரியே ஒரு லைனை வந்து உள்ளே ஃபோல்டு பண்ணி எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஒரு லைன் வந்து நமக்கு ஃபோல்ட் ஆகி வரணும் அப்படின்னா மூணாவது நாட்டில் தான் நம்ம ஒயரை சொருகணும். இப்போ இந்த மாதிரி வி ஷேப் இருக்குது பாருங்கள். இதை வந்து ரைட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் சைட்லேயே சொருகிடணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடே சொருகணும். இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி கிராஸாக கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு மூணாவது நாட்டில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்செர்ட் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணிடலாம். இன்செர்ட் பண்ண பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணிடுங்க. அந்த ஒயரை வேஸ்ட் பண்ணி தூக்கி போட வேணாம். அந்த ஒயரை வச்சு தான் நம்ம ஹேண்டில் போட போகிறோம். இப்போ பாருங்கள் எல்லா ஒயரையும் நான் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். கூடை வந்து நேரான பக்கத்துக்கு திருப்பிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரையெல்லாம் கட் பண்ணியாச்சு. இது க்ராஸாக கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 26 நாட்ஸ் கிடச்சிருக்கு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக கிடச்சிருக்கு. நார்மல் கூடைகளில் வர்ற மாதிரியே வந்திருக்கு. இனி வந்து இந்த கூடைக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஒயர் மட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த ஹேண்டில் போட போகிறேன். க்ரீம் கலரில் ஒரு ஒயரும் பர்பிள் கலர் ஒரு ஒயரும் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 6 அடி எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ஒயரை யூஸ் பண்ணி எப்படி ஹேண்டில் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயர்களை இன்செர்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீம் கலரில் டைமண்ட் டிசைன் 5 இடத்துல வருது. இது சென்டரில் வர்ற இந்த 3 டைமண்ட் டிசைனில் மட்டும் நம்ம வந்து ஹேண்டில் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் இருக்கிற இந்த க்ரீம் கலர் டைமண்ட் டிசைனை எடுத்துட்டு அதுக்கு நேர் கீழே இருக்கிற பர்பிள் நாட்டில் ஒயர்களை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஒயரையும் இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். ரைட் சைடில் உள்ளே விட்டுட்டு லெஃப்ட் சைடு வழியாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 4 ஒயர் கிடச்சிருச்சு. இந்த 4 ஒயர்களையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்ச பின்னாடி துண்டு ஒயர்களை நம்ம எடுத்துக்கலாம். துண்டு ஒயர்களை கொஞ்சம் நீளமாக இருக்கிற ஒயர்களை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4-5 ஒயர்கள் எடுத்துட்டு அதை வந்து ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஈக்குவலாக வச்சுட்டு பெரிய ஒயர்கள் வந்து எந்த இடத்துல இன்செர்ட் பண்ணியிருக்கோமோ அதே பிளேஸ்க்குள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு ஈக்குவலாக வச்சுக்கலாம். இந்த கூடையில் வந்து நீங்கள் எந்த ஒயரையும் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. எதுவுமே குப்பையில் போட வேணாம். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம ஹேண்டில் போடலாம். 50-50 ஹேண்டில் எப்படி போடுறதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் வந்து 2 ஒயரில் எப்படி போடுறதுன்னு கிளியராக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ 50-50 ஹேண்டில் போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு சைடில் சேம் கலர் ஒயர் தான் இருக்கணும். ஸோ அதனால சேம் கலர் ஒயருக்காக பர்பிள் கலரை வந்து நான் வந்து ரைட் சைடு கொண்டு வந்துடுறேன். க்ரீம் கலர் ஒயரை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். க்ரீம் கலர் ஒயரை வந்து பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் சைடு இருக்கிற பர்பிள் ஒயர் ரெண்டு ஒயர்களுக்கு நடுவில் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். அதுக்கப்புறமா பர்பிள் ஒயரை எடுத்துகிட்டு போய்
பின் பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற க்ரீம் கலர் ரெண்டு ஒயரும் இல்லை ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். அவ்வளோதான், இதே தான் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டு வரும். க்ரீம் கலரில் போட்டோம் அப்படின்னா அடுத்து பர்பிள் கலரில் போடணும், அதுக்கப்புறமா க்ரீம் கலரில் போடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டு வர வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாட் போட்ட பின்னாடி இந்த ஹேண்டில் வந்து கூடையோடு அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஹேண்டில் தொங்காமல் இருக்கும். இதுக்குன்னு தனியாக ஒயர் கொடுத்து உள்ளே சொருக வேண்டியதில்லை. இந்த ஒயரவே உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்டில் கூடையோடு அட்டாச் ஆகிடும். ரைட் சைடு இருக்கிற க்ரீம் கலர் ஒயரை இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கலாம். சேம் வந்து நம்ம கீழே எங்கே இன்செர்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேர் மேலே இதே மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு நம்ம வழக்கமாக போடுற மாதிரியே தான் போட்டு வரணும். ரெண்டு பர்பிள் ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடணும். இந்த மாதிரி போடும்போது ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியது தான். ஒயர் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா துண்டு ஒயர்களை எடுத்துட்டு அதுக்கு நடுவில் சொருகி விட்டுணும். இனி வந்து சின்ன சின்ன துண்டு ஒயர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒயர்களுக்கு நடுவில் சொருகி விட்டுட்டு நம்ம போட்டு வர வேண்டியது தான். இதனால எந்த ஒயரும் நமக்கு வீணாகாமல் இருக்கும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு வாங்க. லாஸ்ட் வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ இவ்வளோ தூரம் போட்டு வந்துட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்களை உள்ளே வச்சிருக்கிற துண்டு ஒயர்களை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ண பின்னாடி ஒரு 2-3 நாட்ஸ் வந்து நம்ம இந்த 4 ஒயர்களில் மட்டும் போடலாம். இந்த 4 ஒயர்களில் இதே மாதிரி ஹேண்டில் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சேம் பிளேஸில் இன்செர்ட் பண்ணலாம். நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதுக்கு லெஃப்ட் சைடில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாட்டுடைய ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ஒயர்களை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஒயர்களாக நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு கூடையில் இருக்க மீதமான ஒயர்களை எப்படி இன்செர்ட் பண்ணமோ அதே மாதிரியே இதையும் க்ராஸாக இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஒயர்களையும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சின்ன ஒயர்களை கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கூடை வந்து போட்டு முடிச்சிட்டேன். நல்ல பெரிய சைஸாகவே கிடச்சிருக்கு. லஞ்ச் பேக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.